Hi friends, welcome to BR Home Cinemas. Now we are Denon AVC 8500. நம்ம டெனான் ஏவிசி 8500H-ஓட அந்த பாக்ஸோட ஒரு க்ளோசர் லுக் பார்க்குறோம். பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா Denon AVC X8500H-ஓட ரிமோட் வித் பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா Denon AVC 8500H-ஓட பவர் கார்ட், ஆடியோ கேலிப்ரேஷனுக்காக ஆடிசி மைக் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக பார்க்குற குவிக் ஸ்டார்ட் கைட், கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபுல் ஸ்பெக்ஸ் உங்களுக்கு தெரியும். அண்டு நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு தென் பார்த்தீங்கன்னா வைஃபை அண்ட் ப்ளூடூத் ஆண்டனா, ஸ்பீக்கர் வயரிங்கான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆடிசி கேலிப்ரேஷனுக்காக ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டோட ஹீரோ Denon AVC 8500H. இதிலே பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னு வெளியே ஸ்டிக்கரிங்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. வைஃபை இருக்குது, ஹை ரெசல்யூஷன் ஆடியோ இருக்குது, ப்ளூடூத், ஏர்ப்ளே 2, டால்பி அட்மாஸ், டிடிஎஸ்எக்ஸ், ஆர்ஓ 3D, 4K வீடியோ, ஹெச்டி, ஹெச்டிஆர், ஹெச்எல்ஜி சப்போர்ட், டால்பி சென் சப்போர்ட் இருக்குது. இட்ஸ் அ 13 சேனல் ஏவி ரிசீவர், பட் சேனல் 210 வாட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டெனானோட AL32 ப்ராசஸிங் இதில் இருக்குது, ஆடிசி கேலிப்ரேஷன், அண்டு ஹியாஸ் அமேசான் அலெக்ஸா சப்போர்ட் இருக்குது. இப்போ நாம் இந்த ஏவிஆரோ பேக் பேனலில் என்னென்ன அவுட்புட்ஸ் இருக்குது எல்லாமே உங்களை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ரெஃபரன்ஸ் யூஸ் ஆகும். நீங்கள் ஏவிஆர் வாங்க பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த ஏவிஆர் என்னென்ன அவுட்புட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஐடியாக்கு எத்தனை ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் நம்ம Denon AVC 8500H-ஓட பேக் பேனல். இதில் பார்த்தீங்கன்னா பவர் கார்டு, இது ஆக்சுவலாக மேட் இன் ஜப்பான் ஏவி ரிசீவர். நிறைய பேர் இப்போ கேட்குற வந்து ஏவிஆர்னால் சைனா மேடாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்கொயர் பண்ணுறீங்க. உங்களோட கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இட்ஸ் அ மேட் இன் ஜப்பான் ஏவி ரிசீவர். உங்களுக்கு எந்த இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இன்புட்ஸ், கேபிள் சேட்டலைட்டோட இன்புட்ஸ், டிவிடி இன்புட்ஸ், கேம் ப்ரீ அவுட்ஸ் எடுக்கிறதுக்கான 7.1 சேனல் இன்புட் அண்ட் ஃப்ரண்ட் லெஃப்ட் சரவுண்ட் இதோட இன்புட்ஸ் ப்ரீ அவுட்ஸ், இது எல்லாமே தப்பாக சொல்கிறேன், ப்ரீ அவுட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ட் தென் ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ், ஃப்ரண்ட் ரைட், ஃப்ரண்ட் லெஃப்ட், சென்டர், சரவுண்ட் ரைட், சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் பேக், ஹைட், ஹைட் சேனல்ஸ் மொத்தம் இதில் 3 இண்டிவிஜுவல் ஹைட் சேனல்ஸ் இருக்குது. அண்ட் தென் மொத்தம் 4 ஹைட் சேனல்ஸ் இருக்குது, அது நம்ம ஃப்ரண்ட் வைடாகவும் அசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெச்டிஎம் இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிள் ஆர் சேட்டலைட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, அதாவது எப்படி சொல்கிறதுனா டாடா ஸ்கை, ஏர்டெல் அதோட இன்புட்ஸ், டிவிடியோட இன்புட், ஒரு ஹையர் அண்ட் ப்ளூரே பிளேயர் வச்சுருக்கீங்கன்னா அதோட இன்புட் இந்த ஹெச்டிஎம்எல் கொடுத்துக்கலாம். கேம் வந்து PS4, PS5, எக்ஸ்பாக்ஸ் அது எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். மீடியா பிளேயர் வந்து நிவிடியா சீல்டு, ஜிது மீடியா பிளேயர், இது எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்ஸ் அண்ட் சிடி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஏவிஆரோட அவுட்புட். இதில் இருந்தால் நமக்கு ப்ரொஜெக்டர் டிவி வர அவுட்புட் போகும். ஒரு ஏவிஆரோட ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா டிவைஸோட இன்புட்டுமே இந்த ஏவிஆரில் கொடுத்துட்டு ஒரு அவுட்புட் எடுத்து நீங்கள் உங்களோட டிஸ்பிளே, அதாவது மானிட்டர், உங்கள் ப்ரொஜெக்டராக இருக்கலாம், இல்லை எல்இடி டிவியாக இருக்கலாம், ஓஎல்இடி டிவியாக இருக்கலாம், அதுக்கு நீங்கள் கொடுத்து பார்ப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13.2 சேனல் ஏவி ரிசீவர், ரொம்ப ஒரு ஃப்ளாக்ஸிப்பில் பெஸ்ட் ஏவி ரிசீவர். உங்களுக்கு ஆடியோ டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸில் உட்காந்து நீங்கள் கேட்குறப்ப என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் தாராளமாக கொடுக்கும்.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் 13 சேனல்ஸில் 11 சேனல்ஸ் ப்ராசஸிங், அடுத்த 2 சேனல்ஸ்க்கு நீங்கள் பவர் ஆஃப் யூஸ் பண்ணணும். அதாவது எல்லாத்துக்கும் இருக்க ஒரு டவுட்ஸ், அதை நான் இப்போ சொல்லிடுறேன். பவர் ஆஃப் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருக்குது, இதோட ப்ரைஸிங் என்ன, எப்படி யூஸ் எல்லாருமே நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். எல்லாமே நாங்கள் சொல்லுவோம், டோன்ட் வெரி. இப்போ இதை நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதோட ஆடியோ டெமோ எப்படி இருக்குன்றதை உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.